Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். முக்கியமா குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா கீழ இருக்கிற red color subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் டிராவல் பண்ணுறோம், ட்ரெயினில், ஃப்ளைட்டில் அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவங்களும் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க குழந்தைங்க. அவங்கள ஒரு இடத்துல எங்கேஜ்டாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் புக்ஸ் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கும் வந்துட்டு அந்த ஜேர்னி வந்து சேஃப் ஜேர்னியாக இருக்கும். இது எந்த கடையில் வாங்கினேன்றதை சொல்கிறேன். இது வந்து ஹோம் பார்கேன்ற ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப அதிக விலையும் கிடையாது. இதோட விலை பார்த்திங்கன்னா 89 pence தான். இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் 89 pence போட்டிருக்காங்க. இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 499 pounds. இதோட புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து ஒரு பென் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எழுதுறதுக்காக. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எரேசரும் இருக்குது, பென் வித் எரேசர். எல்லா புக்லேயும் வந்து ஒரு ஒரு பென் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வந்து நம்ம நிறைய புக்ஸ் வாங்கினோன்னா பென்னு தொலைஞ்சா கூட, ஒரு பென் தொலைஞ்சா கூட அடுத்த புக்கிலேருந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே குழந்தைங்கக்கிட்ட கொடுக்கும்போது இந்த பென்னை எடுத்துகிட்டு கொடுங்க, எல்லா புக்ஸில் இருக்க பென்னை எடுத்துகிட்டு ஒரே ஒரு பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தொலைஞ்சா கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு வந்து ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இருக்குதுன்னு. நான் இந்த புக்கும் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் பிரிச்சிருக்காங்க. இந்த என்னோட பையனுக்கு வந்து 5 வயசு. ஸோ நான் 4+ ஏஜ் இந்த புக்கு தான் இருந்தது. அங்கே 4+ ஏஜ் இருந்தது, அதுக்கப்புறம் 6+ ஏஜ் இருந்தது. இது 4+ ஏஜ். இது என்ன பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்பெல். அப்புறம் இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதில் எழுதுறோன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாக்ஸ், இதோட ஆன்சர் எழுதுகிறோம். எழுதிட்டு இப்போ பசங்க இந்த புக்கில் கிறுக்குனா கூட, இப்படி கிறுக்கி இருக்காங்கன்னா கூட இதோட எரேசர் வச்சு, பின்னாடி இருக்க எரேசர் வச்சு இதை ரப் பண்ணிடலாம். ஸோ இந்த புக்கை வந்து எத்தனை வாட்டி வேணால் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது ஃபுல் ஆக்டிவிட்டியும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதர் ஆக்டிவிட்டி கொடுங்க, அடுத்த புக்கு கொடுங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த புக் வந்து ஹவு டு ஸ்பெல். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். புட் அ டிக் நெக்ஸ்ட் டு ஆல் த வேர்ட்ஸ் தட் ஹாவ் த சேம் ஸ்டார்ட் சவுண்ட். இப்போது இது வந்து கேட்டு, இது வந்து கப் கேக். ஸோ இங்கேயும் இங்கேயும் டிக் போடணும். அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இப்போ ஃபாக்ஸ்னால் வந்துட்டு FOX ஃபாக்ஸ், இது DOG டாக். அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக் இது. இதுலேருந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்லாம் கற்றுப்பாங்க, வேர்ட்ஸ்லாம் கற்றுப்பாங்க. எல்லாமே மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஏஜ் 4க்கு ஹவு டு ஸ்பெல். நெக்ஸ்ட்டு புக் பார்க்கலாம். இந்த புக் பாருங்கள். இந்த புக் என்னென்னா ஐ கேன் ரைட். இப்போ வந்து கர்சிவ் ரைட்டிங் எழுதுகிறோம்ல, அந்த மாதிரி இது. கர்சிவ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த புக்கு. இதிலே வந்து ஸ்டென்சில் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம பசங்க கை பிடிச்சி கூட எழுதலாம், அவங்களே வந்து எழுத வைக்கலாம். இது எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். 1 டைம் புக் வாங்கினா போதும். இதை வந்து ரப் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இது வந்து என்னோடய பையன் யூஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே அடுத்தது என் குட்டி குழந்தைக்கும் வந்து எடுத்து வச்சிடலான்னு இருக்கேன். ஸோ அவளும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே ஹேண்ட் ரைட்டிங்க்காக தான்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அடிக்கடிக்கு நிறைய புக்கு வாங்குறத விட இது ஒரு புக்கு வாங்கினாலே போதும், நம்ம ரப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா 6+ இருக்க பசங்களுக்கு இது ஐ கேன் ஆட். இது வந்து அடிஷன் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு அடிஷன்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்கறதுக்கு, எத்தனை கேண்டில்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணி எழுதுங்க அந்த மாதிரி, எத்தனை பஸ் இருக்குது, கேரட் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், இது ஃபுல்லாக அடிஷன், அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு லயன், டைகர், ஜீப்ரா அந்த மாதிரி கார்ட்டூன் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஃபில் பண்ணுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடிஷன்லாம் ஃபில் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ராக்கெட்டு, ஸ்பேஸு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த புக்கோட குவாலிட்டியும் சூப்பர் குவாலிட்டி. கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கலரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இது ஐ கேன் ஸ்பெல். இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய வேர்ட்ஸு, ஒரு 3-letter word, 4-letter word இல்லாமல் 6-letter word, 7-letter word அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் பபுள்ஸ் வச்சுலாம் கொடுத்துருக்காங்க, AEIOU. சவுண்ட்ஸ் வச்சு இங்கே சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி. பார்த்தீங்கன்னா ரெயின்போ வேர்டை வந்துட்டு ஜம்பிள் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து பிக் பண்ணி ரெயின்போன்னு கரெக்டாக எழுதணும், இது வந்து டிராக்டர்னு கரெக்டாக எழுதணும், அதுவும் ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக். பார்த்தீங்கன்னா ஐ கேன் ட்ரா, எப்படி ட்ரா பண்ணணும், ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து எப்படி ட்ரா வரையிறதுக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக இந்த புக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபேஸ் வரைஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் ஐஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட்ஸு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். ஈஸியாக நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களே இந்த பிக்சர்ஸ் பார்த்து லேர்ன் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் வரைஞ்சிருக்காங்க, நெக்ஸ்ட்டு சைடு வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது மேலேயே வந்துட்டு நம்ம வரையணும். ஸோ ட்ராயிங் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் இந்த மூலமா. அந்த மாதிரி இந்த சைடு வந்து ட்ரேசிங்கில் வந்து அவங்கள வரைய சொல்லிடலாம். வரைஞ்சி முடிச்சிட்ட உடனே ஆஸ் யூஷுவல் இதை வந்து ரப் பண்ணி வச்சிடலாம் ரீயூஸ் பண்ணுறதுக்காக. ஜெல்லி ஃபிஷ் பார்த்துங்களா, இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க டாட் டாட்டாக, அது மேலேயே வந்து அவங்க வரையணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ட்ராயிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸஸில் வந்துட்டு எப்படி வரைகிறது, இந்த பார்த்து அப்படியே இந்த பாக்ஸில் வரையணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பேர்ட் எப்படி வரைகிறது, மவுஸ் எப்படி வரைகிறது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புக்கு. இது வந்து நெக்ஸ்ட்டு புக்கு. இது பார்த்தீங்கன்னா சேம் ஹவு டு ட்ரா, பட் வந்து 4 வயசு பசங்களுக்கு, 4 வயசுக்கு மேலே இருக்க பசங்களுக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டியாக சிம்பிளாக வந்துட்டு வரையிறதுக்கு. அவங்களுக்கு பிடிச்ச ஜிஞ்சர் பிரெட் மேன், சீ ஹார்ஸ், டைனோசர், கப் கேக், ரொம்ப சின்ன பசங்களுக்கு, நர்சரி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த வந்து சேம்
இந்த செக்ட் லைன்ஸ்லேயே அழகாக இந்த மாதிரி வரைகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு நாலு வயசு பசங்களுக்கு எப்படி எழுதி வைக்கிறது, ஹவு டு ரைட், ரொம்ப குட்டி பசங்க எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு வந்து எப்படி நம்ம எழுத வைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பாருங்கள். ஏலாம் வந்து இது உள்ளேயே போடுற மாதிரி, அதுக்கும் வந்து ஆரோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆரோ மார்க் மேலேயே எழுதுகிற மாதிரி. ஸோ இது மூலயமா அவங்க ஈஸியாக ஏபிசிடிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது மேலேயே வந்து எழுதினாங்கனாலே அவங்க ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா கலர்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி, எல்லோ, ரெட், ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்காக. சின்ன சின்ன வேர்ட்ஸ் கூட சொல்லி கொடுக்கலாம், ஃபாஸ்ட், கிளவர், ஹாப்பி, பிரேவ் அந்த மாதிரி. குட்டி குட்டி வேர்ட்ஸ் கூட பாருங்கள் அதுலேயும் எப்படி எழுதணும்னு இருக்குது. ஷேப்ஸ் கூட போட்டிருக்காங்க, ஸ்டார், ஹார்ட், ட்ரையாங்கிள், நம்பர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, 0, 1, ஃபுல் நம்பர்ஸும் சொல்லி கொடுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு ஹவு டு ரைட். ஏஜ் வந்து 4+ பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஆட் 4+ ஒரு யூகேஜி பசங்களுக்கு அடிஷன் ஈஸியாக எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. அழகாக குட்டி குட்டி ஐஸ்கிரீம்லாம் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பிங்க் வந்து ஃபஸ்ட் பாக்ஸு, க்ரீன் வந்து செகண்ட் பாக்ஸு. க்ரீன் ஐஸ்கிரீம்லாம் கவுண்ட் பண்ணி செகண்ட் பாக்ஸில் போடணும். அதுக்கப்புறம் டோட்டலாக எத்தனை ஐஸ்கிரீம் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி போடணும். ஸோ அவங்களும் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க, இங்கே என்ன நம்பர் வரணுன்றது கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 2 க்ரீன் ஐஸ்கிரீம், 2 பிங்க் ஐஸ்கிரீம், ஸோ டோட்டல் 4 அந்த மாதிரி. ரொம்ப சூப்பரான மெத்தடில் அடிஷன் சொல்லித்தர மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த புக் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா டோட்டலி 8 பெட்டல்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை பெட்டல்ஸ் மிஸ்ஸிங்கோ அத்தனை வந்து ஆட் பண்ணணும். இப்போ 3 இருக்குது, மிஸ்ஸிங் பெட்டல்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சிம்பிள் வே ஆஃப் அடிஷன், இதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆட் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணணும் எத்தனை இருக்குது. ஸோ 8 வந்து இருக்கா அப்படி சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள், ஒரு பெட்டல் மிஸ்ஸிங்காக இருக்குது, ஸோ 1 பெட்டல் ஆட் பண்ணுறோம் அந்த மாதிரி. இதுவும் வந்து மவுஸப் வந்து எத்தனை சீஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சீஸ், எத்தனை எல்லோ கலர் இருக்குது, எத்தனை ஆரஞ்ச் கலர் இருக்குது, டோட்டலாக எத்தனை சீஸ் இருக்குது, ரெண்டு கலர்லேயும் எத்தனை சீஸ் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. மாதிரி வந்து கலர் பேஸில் சொல்லி கொடுக்கறதால குழந்தைங்களுக்கும் ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பாங்க, எத்தனை பீச் இருக்குது, எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது. இந்த பேஜும் வந்து அடிஷன் சொல்லி கொடுக்குற பேஜ் தான். எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். அடிஷன் எப்படி எப்படிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அத்தனை மெத்தடும் இந்த புக்கில் இருக்குது. பாருங்கள், பலூன் வச்சு 5+3 எவ்வளோ, 4+1, 3+3 இதெல்லாம் எவ்வளோன்னு ஆட் பண்ணுறது. பெப்பா பிக்கோட ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டி புக்கு அதை வாங்கினேன். அதோட விலை பார்த்தீங்கன்னா 79 பென்ஸ் தான். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக் தான், குழந்தைங்களுக்கு பெப்பா பிக்னால் ரொம்ப பிடிக்கும். புக்கும் வந்துட்டு நான் பார்கெயின், ஹோம் பார்கெயின் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு ஆக்டிவிட்டி புக் மாதிரி, ஒரு ஒரு பேஜ்லேயும் வந்து க்வெஷ்சன் கேட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டேஷ் யூனிகார்ன்ஸ்னு சொல்லிட்டு, இதோட ஆன்சர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டிக்கர்ஸாக ஒட்டணும். ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்டிக்கர்ஸு.
பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஸ்டிக்கர்ஸ். இந்த புக்கில் இருக்க எல்லா க்வெஷ்சனோட ஆன்சர்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இது தான். ஸோ இதுலேயே வந்துட்டு ஸ்டிக்கர்லேயும் வந்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேஜ் 7, பேஜ் 8 இது மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து அந்தந்த பேஜ்க்கு பிலாங் ஆகுது. ஸோ பேஜ் நம்பர் 8ல இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம அந்த ஆன்சருக்கு ஒட்டணும். பார்த்திங்கன்னா மேஜிக்கல் ட்ரெஸ்அப். ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்டிக்கர் வரணுன்றது, இது என்னது பேஜ் நம்பர் 7, இதோட பேஜ் நம்பர் வந்து 7. ஸோ நம்ம அந்த ஸ்டிக்கரில் போயிட்டு பேஜ் நம்பர் 7 பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் தான் பேஜ் நம்பர் 7ல் ஒட்டணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பிச்சு ஒட்டலாம். இது வந்து ஈஸியாக இந்த மாதிரி பீல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீல் பண்ணி பேஜ் நம்பர் 7ல் போயிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து எங்கேஜ்டாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஒரு சீக்வன்ஸாக கொடுத்துருக்காங்க, ப்ளூ எல்லோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லோக்கு அடுத்தது ப்ளூ. ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம இங்கே பிளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி இந்த க்வெஷ்சன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மேஜிக் ஸ்டிக்கர், இது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஒட்டணும். இதோட பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 8. ஸோ நம்ம ஸ்டிக்கர் சைடில் போயிட்டு இந்த பேஜ் நம்பர் 8ஓட இந்த மேஜிக்கல் ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் ஒட்டணும். ஸோ ஒன்றும் குழந்தைங்க வந்து ஒட்டும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவும் பெப்பா பிக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதால அவங்களும் வந்துட்டு லேர்னும் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் வந்துட்டு அவங்க என்கேஜாகவும் இருப்பாங்க. ஒரு வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வே கண்டுபிடிக்கிறது, வழி கண்டுபிடிச்சி போடுறது, ரெயின்போவோட ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டணும். ஸோ அதுக்காக இதை நான் வாங்கினேன். இதோட நேம் பார்த்தீங்கன்னா பெப்பா பிக் மேஜிக் ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டி புக். இது பார்த்தீங்கன்னா பெப்பா பிக்கோட லெட்ஸ் ட்ரெஸ்அப். இதுவும் ஒரு ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டி புக் தான். இங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பா பிக் மை ஃபேமிலி புக் ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டி புக். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகிற மாதிரி இருக்குது, அதில் ஸ்டிக்கர்ஸ் பிளேஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது பார்த்தீங்கன்னா மை ஃபேமிலி ட்ரீ. இதில் வந்து பெப்பா பிக்கோட ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு பின்னாடி சைட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து இதில் ஒட்டிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே ட்ரீயை வந்து இதே மாதிரி ட்ரீயை குழந்தைங்கள இதில் வரைய சொல்லிவிட்டு நம்மளோட பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு அந்த ட்ரீயில் ஒட்டி நம்மளோட ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லிட்டு காமிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின புக்ஸு, என்னோடய குழந்தைங்களுக்காக நான் வாங்கின புக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காமிச்சாச்சு, நல்லா எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்கெட்ச் பென் வாங்கினேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நல்ல தடியான டிப் இருக்குது, ஸோ நிறைய கலரிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரைட்டிங்க்கு மெலிசாக எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கெட்ச் பென்னும் வாங்கினேன். இதுதான் நான் வாங்கின ஐட்டம்ஸு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.